இனி தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சேலம் வீராணம் அடுத்த பருத்திக்காடு பகுதியில் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சேலம் மாவட்டம் வீராணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பருத்திக்காடு என்ற கிராமப் பகுதியில்தான் இந்த குடோனில் இருக்கக்கூடிய பட்டாசு குடோனில் வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மீண்டும் அங்கக்கூடிய மற்றவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது திரையில் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு குடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த வருடத்தில் பட்டாசு வெடி விபத்துகள் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் உடனடியாக அந்த பகுதியில் சோதனை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கடந்த இரண்டு வாரங்களாக இந்த தீ விபத்து வெடி விபத்து என்பது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வீராணம் அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் ஒரு பட்டாசு குடலில் வெடி விபத்து ஏற்பட்டதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறாா்.